ஆரத்தி எடுத்த பெண்ணுக்கு பாஜக வேட்பாளர் அண்ணாமலை பணம் கொடுப்பது போல் வீடியோ வெளியாகியிருந்தது. வீடியோவின் உண்மைத்தன்மை குறித்து விசாரணை நடக்கிறது என்று கோவை மாவட்ட தேர்தல் அதிகாரி கிராந்திகுமார் தெரிவித்திருக்கிறார். ஆய்வு செய்வதற்காக வீடியோ காவல்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, இப்போ என்ன விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது? தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான கிராந்திகுமார் என்ன விவரங்களை சொல்லியிருக்கிறார்? சமூக வலைதளங்களில் இன்று காலை முதல் ஒரு வீடியோ ஒன்று பரவி வருகிறது. அந்த வீடியோ காட்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரும் கோவை வேட்பாளருமான அண்ணாமலை ஆரத்தி எடுத்த ஒரு பெண்ணுக்கு பணம் கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இது தற்போது எடுக்கப்பட்ட காட்சியா பழைய காட்சியா என்பது குறித்தான தகவல்கள் இல்லை. ஆனால் அதே வேளையில் இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக பரவி வந்த நிலையில் இது குறித்து விசாரிக்க உத்தரவிட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி தெரிவித்திருக்கிறார். கோவையினுடைய தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான கிராந்திகுமார் பாடி தனது எக்ஸ் தளத்தில் இந்த தகவலை பதிவிட்டிருக்கிறார். இந்த வீடியோ வெளியாகக்கூடிய இந்த வீடியோ காட்சிகளது உண்மைத்தன்மை என்ன என்பது குறித்து ஆராயப்படும். இந்த வீடியோ காட்சிகளை பார்த்திருக்கிறோம். இதனுடைய தன்மை என்ன என்பது குறித்து ஆராயப்படும். இது குறித்து காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு கருத்தை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இந்த காட்சிகள் தற்பொழுது எடுக்கப்பட்டவையா அல்லது பழையவையா என்பது குறித்து அந்த விசாரணைக்கு பின்னரே தெரிய வரும். விரிவான விவரங்களுக்கு நன்றி குருசாமி.